மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கட்டுமான பணிகள் பாதுகாப்பு வசதிகள் தொடர்பான வழக்கில் பணிகள் நிறைவடையும் வரை சூப்பர் சரவணா ஸ்டோர் செயல்பட இடைக்கால தடை கூறிய வழக்கில் ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணிகள் எல்லாம் நிறைவடையும் வரை சூப்பர் சரவணா ஸ்டோர் செயல்பட இடைக்கால தடை கூறிய வழக்கில் ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் திறக்கப்பட்டது. இதில் கட்டுமான பணிகள் எல்லாம் முடிவடையாமல் அந்த ஸ்டோர் செயல்படுவதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரு நேரா செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி, வணக்கம் அசோக் சக்கரவர்த்தி. உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம் கார்த்திகா. மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குநர் ஹென்றி திபேன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுரை மாட்டு தாவணி பேருந்து நிலையம் அருகே லேக் ஏரியா பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் சூப்பர் சரவணா ஸ்டோர் வணிக வளாக கட்டிடமானது டிசம்பர் 5ஆம் தேதி புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையடையாத நிலையில் இந்த கட்டிடமானது திறக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மாட்டு தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து காரைக்குடி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அருகிலேயே தனியார் ஆமினி பேருந்து நிலையமும் உள்ளது. இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் பேருந்துகளானது இயக்கப்படுகின்றன. 10 மாடி கட்டிடத்துடன் கூடிய இந்த சூப்பர் சரவணா ஸ்டோர் வணிக வளாகத்தில் சுமார் 1000 வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி உள்ளது. ஆனால் கட்டுமான பணிகள் எதுவும் முழுமையை பெறாத நிலையில் ஏராளமான வாகனங்கள் சாலைகளில் இருபுறங்களிலும் நிறுத்தப்படுகின்றன. இந்த வாகனங்கள் இந்த வணிக வளாகத்திற்கு வரக்கூடிய ஆட்டோக்களில் வருபவர்களும் முறையான வசதிகள் செய்யப்படாததால் ஆட்டோக்கள் சாலைகளிலேயே நிறுத்தப்பட்டு அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அருகில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை அமைந்துள்ள நிலையில் அவசர சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். சாத்தையார் அணையின் உபரி நீர் வரும் வரத்து கால்வாயை சரவணா ஸ்டோர்ஸால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் மழை நீர் லேக் ஏரியா பகுதிக்குள் புகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. கட்டிட பணிகள் முழுமை பெறாத நிலையின் முன்பாகவே எவ்விதமான அவசரகால வெளியேறும் வழிகளின்றி கட்டிடம் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளவு பெரிய வணிக வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அவர்களிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எனவே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் கட்டுமான பணிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் சூப்பர் சரவணா ஸ்டோர் செயல்பட இடைக்கால தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையிலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காணப்படும் வரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர் செயல்பட தற்காலிக தடை விதிக்க வேண்டும் அல்லது சில தளங்களையாவது மூட உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி முரளி சங்கர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சரவணா ஸ்டோர்ஸின் கட்டிட மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக நகர திட்டமிடல் துறை இயக்குநர் மற்றும் தீயணைப்பு துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். கார்த்திகா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.